நற்றினியர்கள் அனைவருக்கும் மகத்தான வணக்கம். நம்ம திருவள்ளுவர் திருக்குறள்ல சூரியன் அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தல. என்னென்ன வார்த்தைகள் தெரியுங்களா பயன்படுத்தியிருக்காரு? விண்மீன், மேகம், கடல், ஆறு இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார். சரிங்க, இன்னைக்குள்ள திருக்குறள் பார்க்கலாங்களா? இன்னைக்குள்ள திருக்குறள் எண் 322. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நம்மக்கிட்ட இருக்கிறத பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இருக்கிற அறங்கள்லேயே மிகவும் முக்கியமானது, முதன்மையானது அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. இதை நம்ம ஒரு கதை மூலமாக பார்க்கலாங்களா? எப்போவுமே எறும்புகள் சுறுசுறுப்பாக இருக்கும். தன்னுடைய உணவுகளை 6 மாதங்களுக்கு முன்னாடியே சேமித்து வச்சிரும். எறும்புகளோட வீடு அடுக்கடுக்கடுக்காக ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலும் நமக்கு தெரியும் அப்படி தானேங்க? சரிங்க, இங்கே இருக்கிற எறும்புகள் கூட்டத்தில் ஒரு எறும்பு மட்டும் எல்லா எறும்புகளும் சுறுசுறுப்பாக தேவையான உணவை சேமித்து வைக்கிறதுக்கு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு எறும்பு மட்டும் பார்த்தீங்கன்னா டிவிக்கு கொடுக்குதுங்க. என்னன்னு தெரியுங்களா? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த எறும்புகள்லேயே ஒரு தலைவி இருக்குது. அந்த எறும்பு என்ன சொல்லுது? வெளியில் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது, எல்லோரும் சீக்கிரம் வாங்க, வேகமாக எடுத்துகிட்டு வந்து உணவுகள்லாம் சேமித்து வைங்க அப்படின்னு எறும்புகளோட தலைவி எல்லாருக்கும் ஆணையிடுறாங்க. ஆனால் இந்த எறும்பு மட்டும் குச்சி வச்சுட்டு எனக்கு முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டுதுங்க. நடிச்சுட்டு கோல் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு வருது. உடனே என்ன சொல்கிற எறும்புகளோட தலைவி? சரி சரி, இந்த குட்டி எறும்பும் நீ மட்டும் வீட்டில் இருங்க, நாங்கள் எல்லாரும் போயிட்டு புதிய இடத்துல ஒரு உணவை பார்த்து வச்சுருக்கோம், அங்கேருந்து நாங்கள் உணவை எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா பண்ணுது? இந்த டிவிக்கு கொடுத்துச்சு இல்லைங்களா, அந்த எறும்பு கேட்குது குட்டி எறும்புக்கிட்ட, எல்லாரும் போயிட்டாங்களான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லுது. சொன்னோடனே போயிட்டாங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, உனக்கு ரொம்ப கால் வலிக்குதா அப்படின்னு குட்டி எறும்பு கேட்டுச்சுங்க. அதுக்கு என்ன தெரியுங்களா அது சொல்லிச்சு இந்த எறும்பு? இந்த குச்சி எடுத்து டமக்குன்னு தூக்கி போட்டுட்டு, எனக்கு அது கால் வலியாவது, எனக்கு காலும் வலிக்கல ஒன்றும் வலிக்கல, சும்மா நடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் இந்த மாதிரி போய் சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அங்கே தூரத்தில் ஒரு அழகான ஒரு உணவு பார்த்து வச்சுருக்கேன், வெள்ளம் இருக்குல்ல வெள்ளம், அது பார்த்து வச்சுருக்கேன், நானும் நீயும் போயிட்டு இவங்க எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு இந்த எறும்பியும் கூட்டிகிட்டு போதுங்க. ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கிற வெள்ளக்கடியை எடுத்துட்டாங்க. இதில் என்ன தெரியுமா பண்ணாங்களா, ரொம்ப தூரமாக போய் எடுக்கிறனால இந்த எறும்பு என்ன தெரியுங்களா சொல்லிச்சு, நம்ம வீட்டு பக்கத்துலேயே அவங்க யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்கலாம், அங்கேருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடிச்சிட்டு வச்சுது பாருங்கள். அதோட கால் மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டோன்னா அதனால எடுக்கவே முடியல. ஐயோ அம்மா அப்பா வலிக்குது, என்னால் முடியலையே அப்படின்னு கத்துது, கதறுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் எறும்புனால கால் எடுக்கவே முடியல. இந்த குட்டி எறும்புக்கிட்ட, ஐயோ யாரையாவது போய் காப்பாற்று, என்னை காப்பாற்றுருக்கு, எல்லாத்தையும் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சுது, கெதறுது. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, இரு இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த குட்டி எறும்பு போதுங்க, போயிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரக்கு போகுது. அதுக்குள்ளேயே இந்த எறும்பு என்ன பண்ணுச்சு, கால் மாட்டிக்கிட்டு அப்படியே வலி தாங்க முடியாமல் துடிக்குது. சிச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், எல்லாரையும் சேர்ந்துட்டு நம்ம சாப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே, நாம மட்டும் சாப்பிடணுன்றது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுது. அப்புறம் எல்லாருமே வந்து அந்த எறும்பு, அந்த எறும்பு இருக்கு இந்த இருக்கு இல்லைங்களா, வெள்ளக்கட்டி இருக்கு இல்லைங்களா, அதை தள்ளுறாங்க. தள்ளினதுக்கப்புறம் தான் அதுக்கு அப்படியே மூச்சே வருதுங்க. அதுக்கப்புறம் தான் நினைக்குது, அச்சோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளையும் பலர் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, நம்மக்கிட்ட இருக்கிற உணவை மற்றவங்களுக்கு தரணும் அப்படிங்கிறத விட மறைச்சு வச்சுக்கிறது, இல்லை அதை அப்புறம் சாப்பிட்றது, அப்புறம் கொடுக்கறது, இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமா, இது இவ்வளோ விலை உயர்ந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, இருக்கிற அறங்கள்லேயே மிகப்பெரிய அறம் நல்ல செயல், சிறந்த செயல் அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம பகுத்துண்டு கொடுக்கறது தான். கண்டிப்பாக இந்த தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாருமே, எல்லாருக்குமே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலுங்கிறது உயர்வான குணத்தை நீங்க வந்து நிச்சயமா கடைபிடிப்பீங்க அப்படி நான் நம்புறேன். மீண்டும் குறளை ஒரு முறை சொல்வாங்களா? குறள் எண் 322. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஜோதிலட்சுமி ராம்சங்கர். நன்றி, வணக்கம்.